Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பானோ. ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது, DIML. ஸோ டே இன் மை லைஃப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு இடத்துக்கு போக போகிறேன். ஸோ அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வடபழனியில் இருக்க ஃபோரோ மால். அங்கே தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் நான் வர சொல்லியிருக்கேன். ஸோ யார் யார் வராங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ அது போய் தான் நம்ம பார்க்க முடியும். நான் இங்கேருந்து போகிறதுலேருந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னோடய அவுட்ஃபிட்லாம் காட்டுறேன். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். நான் ஒரு ஒயிட் கலர் டாப் போட்டிருக்கேன் வித் ப்ளூ கலர் லெகின் போட்டிருக்கேன், ப்ளூ கலர் ஷால் வித் மாஸ்க். இதோட தான் நான் இப்போ கிளம்பி போக போகிறேன். ஓகேங்களா, அவுட்ஃபிட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சாப்பிட போகிறோம். எங்கள் அம்மா வந்து எனக்காக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உப்புமா, பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நம்ம சாப்பிட்டுட்டு டைரெக்டாக கிளம்பி போக வேண்டியது தான். எத்தனை மணிக்கு வர சொன்னாங்கன்னா 11 o'clock வர சொன்னாங்க. இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகுது. நான் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 45 minutes கிட்டே ஆகும். ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு கடகடன்னு போயிடலாம். ஓகேவா, ஒயிட் வித் ப்ளூ கலர் போட்டிருக்கேன். பாய், வாங்க போகலாம். ஓகே, இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து பாதி தூரம் என் வண்டியில் போக போகிறேன் என் ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும். அங்கேருந்து நான் அவள் கூட சேர்ந்து பஸ்ஸில் போக போகிறேன். இப்போ வாங்க கீழே போகலாம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட பார்க்கிங். நான் இறங்கி போகிறேன். அங்கே தான் என் வண்டியை விட்டுருக்கேன். என் வண்டியை எடுத்துகிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போகலாம். வண்டியில் போகும்போது நல்ல வீடியோ எடுக்க முடியாது, அதனால் நான் சிம்பிளாக நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். பஸ் வரப்போகுது, பஸ் வந்துருச்சு. பஸ் வந்த பிறகு நாங்கள் ஏறி போயிட்டுருக்கோம். ரெண்டு பஸ் ஏறி போனோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் மினி பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், அதுக்கப்புறம் வந்து வடபழனிக்கு போகிற பஸ்ஸில் ஏறிட்டோம். ஏறிட்டு போயிட்டுருக்கும்போது தான் இந்த வீடியோ நான் எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா பஸ்ஸு ஃபுல்லாக பயங்கர கூட்டமாக இருந்துச்சு, அதனால் என்னால் எடுக்க முடியல. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வடபழனி டிப்போக்கு வெளியே. இங்கேருந்து நான் நடந்து போயிட்டுருக்கேன். கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தான் மால் நமக்கு வரும், அதனால் வந்து நான் நடந்து போயிட்டுருக்கேன். இது வந்து மாலோட என்ட்ரி, அதாவது பார்க்கிங் என்ட்ரி. இங்கே தான் வந்து பார்க் பண்ணணும். இது வந்து 1 hour 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 1 hour மேலே 1 minute ஆனாலும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து அங்கே பண்ணுவாங்க. ஸோ பெட்டர் நம்ம பஸ்ஸில் வர்றதே சேஃப் தான், ஃப்ரீ பஸ் தானே. ஸோ ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் மாலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க, நான் பின்னாடி அவங்களுக்கு தெரியாமல் நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ என்ட்ரன்ஸ்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் நான் இப்போ தான் வரேன் மாலுக்கு. இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப 2 years பேக் தான் வந்திருப்பேன், அதுக்கு முன்னாடி நான் வரவே இல்லை. ஸோ உள்ளே போகும்போது சானிடைஸ் பண்ணுறாங்க, டெம்ப்ரேச்சர் செக் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனால் ரொம்பவே காலியாக இருந்துச்சு, பழையபடி கிடையாது. ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டுலாம், இப்போலாம் ரொம்ப காலியாக இருந்துச்சு. ஓகே, நம்ம பேசுகிறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, அது வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ எல்லாமே நாங்கள் ஓரளவுக்கு கேப்சர் பண்ணியிருப்பேன், ஃபுல்லாகலாம் என்னால் கேப்சர் பண்ண முடியல. சரி வாங்க இன்னும் போக போக என்னெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம்.
இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேட்டர் போகலாம், ஸோ மூவி போய் பார்க்கலாம், எந்த மூவியாக இருந்தாலும் பரவாயில்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. அங்கே எங்களுக்கு கிடச்ச மூவி வந்து தி காஞ்சூரிங் 2. ஸோ அதை பார்த்துட்ருந்தோம், பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்ட பிறகு அவங்கெல்லாம் போயிட்டு செல்ஃபி எடுக்க போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும் இது கேப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் இன்னும் நிறைய சேனலில் வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.